மேலடி மற்றும் இரண்டு நண்பர்கள். ஒரு அழகான கிராமத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு ராமு சோமு. ஒரு நாள் அவங்களுக்கு காட்டுக்கு போகணும் ஆசை வந்தது. காட்டுக்கு போய் ஹனி எடுத்துட்டு வந்து சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. அதனால காட்டுக்கு போகலான்னு பிளான் போட்டாங்க. ஆனா சோமுக்கு காட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்போ ராமு சொன்னா, சோமு நான் இருக்கும் போது நீ எதுக்கு பயப்படுற? நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், கவலையே படாத, நான் எப்பவும் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காட்டுக்கு நடந்து போனாங்க. காட்டில் இருக்க மரம், செடி, கொடி, அப்புறம் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அப்போ தூரத்துல ஒரு கரடி நின்றுட்டு இருந்தது. அந்த கரடி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் துரத்திக்கிட்டே வந்தது. ரெண்டு பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூடயே இருப்பேன்னு சொன்ன ராமு முதல்ல ஓடி போய் அவன் மரத்து மேல உட்காந்துக்கிட்டான். கீழே நின்ன சோமுக்கு என்ன பண்றதே தெரியல. அவனுக்கு அழுகே வந்துடுச்சு. ஏன்னா அவனுக்கு மரம் ஏறவே தெரியாது. கரடி கிட்ட வரதை பார்த்ததும் அவன் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டே அவன் தரையில இறந்தது மாதிரி படுத்துக்கிட்டான். இதை பார்த்த கரடி அவன் இறந்து போயிட்டான்னு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் மேலேந்து பார்த்துக்கிட்டு இருந்த ராமு கீழே இறங்கி வந்து, சோமு அந்த கரடி உன் காதில் வந்து கிச்சு கிச்சுன்னு எதுவும் சொல்லிச்சுல்ல, அது என்ன சொல்லுச்சு சோமு அப்படின்னு கேட்டான். அப்போ சோமு சொன்னா, காலத்துல நமக்கு உதவி பண்ணாத ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட ராமு அப்படியே தலை குளிஞ்சிப்பே நின்னான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட கருத்து என்னன்னா, இது கஷ்டம் வரும்போது தான் யாரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு தெரியும். உண்மையான ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட கஷ்டத்தில் உதவியாக இருப்பாங்க. ஆபத்து வரும்போது நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆபத்து காலத்தில் உதவி செய்வனே உண்மையான நண்பர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.